வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாகர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்னே சொல்லலாம். ஹார்ட் அட்டாக் அப்படின்ற வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஹார்ட் பிளாக் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கான வித்தியாசம் என்ன? மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. இது ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக உதவும், அதே மாதிரி நார்மலாக பார்க்கக்கூடியவர்களுக்கும் வியூவர்ஸுக்கும் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஹார்ட் அட்டாக் அப்படின்ற வார்த்தைக்கும் ஹார்ட் பிளாக் அப்படின்றதுக்கும் என்ன வித்தியாசம் தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது நம்ம புதுவை சுதாகர் சேனல், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஹார்ட் அட்டாக்ன்ற வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஹார்ட்டுக்கு செல்லக்கூடிய இரத்த குழாயில் ஏதாவது ஒரு அடைப்பு இருந்தால் ஹார்ட் அட்டாக் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. அதே நேரம் பார்த்திங்கன்னா ஹார்ட் பிளாக் அப்படின்ற வார்த்தையும் யூஸ் பண்ணுறாங்க. ஹார்ட் பிளாக்னால் என்ன? அப்போ ஹார்ட் அட்டாக்கும் ஹார்ட் பிளாக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. இது என்னன்றதை தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஹார்ட் அட்டாக் அப்படின்னா என்னன்றதை பார்த்துடலாம். இருதயத்துக்கு செல்லக்கூடிய ஆர்டரி, அதாவது சுத்தமான ரத்தத்தை இருதயத்துக்கு எடுத்து சென்றால் தான் இருதயம் வந்து நல்லா வேலை செய்ய முடியும். அப்படி எடுத்து செல்லக்கூடிய அந்த இருதயத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய ஆர்டரியோட பேர் வந்து கொரோனரி ஆர்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்டரியில் ஏதாவது ஒரு பிளாக் இருந்ததுன்னா அதை தான் கொரோனரி ஆர்டரி டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்படி ஏற்படக்கூடிய இந்த பிளாக்னால் இருதயத்துக்கு செல்லக்கூடிய இரத்த குழாயில் இருக்கக்கூடிய அடைப்புனால் இருக்கக்கூடிய பிளாக்னால் இருதயம் வந்து சரிவர வேலை செய்யாமல் போயிடும். அப்படி இருக்கக்கூடிய சூழலை தான் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது ஹார்ட் அட்டாக். ஸோ ஹார்ட் பிளாக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் இயங்கிறதுக்கு ஒரு ஹார்ட்டில் சின்னதாக ஒரு எலக்ட்ரிக்கல் கரண்ட் வந்து உருவாகுது. அது உருவாகக்கூடிய அந்த இடம் தான் எஸ்ஏ நோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த எஸ்ஏ நோட்லேருந்து உருவாகக்கூடிய கரண்ட் வந்து த்ரூட் ஹார்ட் வந்து ஒரு பாத்தில் ஃபாலோ பண்ணிகிட்டே போகும். அப்படி அந்த பாத்தில் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலன்னா அதை தான் நம்ம வந்து ஹார்ட் பிளாக் அப்படின்னு சொல்கிறோம். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லும்போது ரத்த குழாயில் போகக்கூடிய அடைப்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஹார்ட் பிளாக் அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் ஆஃப் தி ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக்கலாக ஹார்ட் வந்து தெளிவாக ஒர்க் பண்ணாதான் மெக்கானிக்கலாக ஹார்ட்டால் பம்ப் பண்ண முடியும் பிளட்டை. ஸோ இப்படி எலக்ட்ரிக்கலாக இருக்கக்கூடிய ஹார்ட்டோடைய அந்த வழி, அதாவது ஹார்ட்டில் உருவாகக்கூடிய அந்த எஸ்ஏ நோட்லேருந்து ஏவி நோடு, பண்டல் ஆஃப் ஹிஸ்ஸு, பண்டல் ஆஃப் ஃபைபர்ஸு, பர்க்கிஞ்சிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி லெஃப்ட் பண்டல் ரைட் பண்டலாக பிரிஞ்சு ஃபைனலாக பர்க்கிஞ்சிங் ஃபைபர்ஸில் போயிட்டு இந்த இம்பல்ஸ் வந்து முடியும். அப்படி முடியும் பொழுது ஹார்ட்டோடைய ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து கரண்ட் வந்து எடுத்து செல்லப்படுகிறது. அப்படி எடுத்து செல்லக்கூடிய அந்த கரண்ட்டால் தான் ஹார்ட்டில் எக்ஸ்சேஞ்சு மெக்கானிசம் நடக்கிறதுனால இருதயம் வந்து தானாகவே இயங்குது. நீங்கள் இருதயத்தை பார்த்தீங்கன்னா, கடவுளோட படைப்பில் இருதயம் மட்டும்தான் தானாகவே இயங்கக்கூடிய ஒரு ஆர்கன். அதுக்கு பார்த்திங்கன்னா அதுதான் எல்லா உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் எனர்ஜி கொடுக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இருதயம். ஹார்ட் அட்டாக்குக்கும் ஹார்ட் பிளாக்குக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ரொம்பவே நம்ம தெளிவு பெறணும்னா இரண்டுத்துக்கான ட்ரீட்மெண்ட்டை பார்த்தோம்னாலே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தனா என்ன பண்ணுவாங்க? முதல் கட்டமாக ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டுக்கு மெடிசின் கொடுத்து அந்த பிளாக் வந்து கரைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க. சப்போஸ் அந்த மெடிசின் வந்து அந்தளவுக்கு முழுமையாக வேலை செய்யலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோகிராம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மூணு வெசல்ஸ்லேயும் ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா பைபாஸ் சர்ஜரி பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஹார்ட் பிளாக்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்லேருந்து உருவாகக்கூடிய அந்த இம்பல்ஸ், அந்த இம்பல்ஸ் சரிவர இல்லைன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகும்போது அந்த பேஷண்ட்டுக்கு தான் பேஸ் மேக்கர் வைப்பாங்க. இந்த பேஸ் மேக்கர் என்ன பண்ணும்? நேச்சுரலாக இருக்கக்கூடிய பேஸ் மேக்கர் தான் இந்த எஸ்ஏனோடு, அதனுடைய வேலையை வந்து டேக் ஓவர் பண்ணும். ஸோ இந்த பேஸ் மேக்கர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டுக்கு ஆர்டிஃபிஷியலாக ஒரு 1 mV ஆஃப் கரண்ட் தேவைப்படும், ரெகுலராக கொடுக்கறது. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடத்திற்கு ஒரு 60 beat நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு 60 to 100 நூறுக்குள்ள ஒரு நார்மல் பீட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பேஸ் மேக்கரை வச்சுட்டோம்னா ஹார்ட் வந்து ஆர்டிஃபிஷியலாக இயங்க ஆரம்பிச்சிடும். அதாவது ஹார்ட்டுக்கு கிடைக்க வேண்டிய இந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி நேச்சுரலாக கிடைக்காதனால நம்ம ஆர்டிஃபிஷியலாக வைக்கக்கூடிய அந்த மெஷின் தான் பேஸ் மேக்கர். இப்படி நம்ம வைக்கக்கூடிய இந்த பேஸ் மேக்கர் பார்த்தீங்கன்னா,
ஹார்ட்டை வந்து சரிவர இயங்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ ஹார்ட் பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தானா அதை ஹார்ட் பிளாக்னு சொல்கிறோம். அதே மாதிரி மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டியில் ஹார்ட்டுக்கு செல்லக்கூடிய ரத்த குழாயில் ஏதாவது அடைப்பு இருந்தானா அதை தான் நம்ம ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம். இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ் நண்பர்களே. இந்த காணொலியிலேருந்து கண்டிப்பாக ஹார்ட் பிளாக்குக்கும் ஹார்ட் அட்டாக்குக்கும் முக்கியமான வித்தியாசங்கள் என்ன அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இது உங்கள் நண்பர்களுக்கும் உதவியாக இருக்கும், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, மீண்டும் இதே போன்ற ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் பிஎஸ். நன்றி, வணக்கம்.